योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया। பகவானின் பக்தர்கள் அனைவருக்கும் யோகிராம் சுரத்குமார் கிளிம்சஸ் சேனலின் அன்பான வணக்கம். வேதமூர்த்தியான நம் பகவானுக்கு புத்தகங்கள், கவிதைகள், பாடல்கள், கீர்த்தனைகள் என்றால் அலாதி பிரியம். இராமாயணம், மகாபாரதம், பெரிய புராணம், திருவிளையாடல் புராணம், தெய்வத்தின் குரல் போன்ற ஆன்மீக புத்தகங்களை அவரே தமது பக்தர்களை படிக்கச் சொல்லி பணித்துள்ளார். சில பக்தர்களை பாடல்கள் இயற்ற சொல்லியும் சிலரை அவற்றை பாடச் சொல்லியும் கேட்டு மகிழ்ந்துள்ளார். பகவானின் புகழ்பாடும் திருப்பணியை அனுதினமும் செய்து வரும் நம் யோகிராம் சுரத்குமார் கிளிம்சஸ் சேனலின் மற்றொரு முயற்சியாக நம் பகவானை பற்றி எழுதப்பட்ட புத்தகங்களை, நன்முத்துக்களை பக்தர்களுக்கு பரிந்துரை செய்வதே இந்த குரு மகிமை நிகழ்ச்சியின் நோக்கமாகும். இந்த நிகழ்ச்சியின் முதல் பகுதியை பகவானின் பரிபூர்ண ஆசிகளுடன் உங்களுக்கு வழங்கும் லலிதா சங்கர், சென்னையிலிருந்து. பகவானின் பெரிய குடும்பத்தில் என் பெரியப்பா அடியார்கடியன், அப்பா டி எஸ் கணேசா, பெரியப்பா மகன் திரு சீதாராமன் தொடங்கி இன்று நான், எனது கணவர் சங்கர், எனது மகன் பிரசன்னகுமார் மற்றும் எனது இரு சகோதரிகள் அனைவரும் உறுப்பினர்கள் என்பது எப்பிறவி பாக்கியமோ தெரியவில்லை. எங்கள் இல்லத்தில் பகவான் நாமம் ஒழிக்காத நாளே கிடையாது. அனுதினமும் அவரின் திருநாமம் சொல்லும் பெரும் பேறு பெற்றுள்ளோம். நம் பகவானை பற்றி வெளியான பல புத்தகங்களை படிக்கும் பாக்கியம் பெற்றிருக்கிறேன். அத்தகைய நல்முத்துகளில் முதன்மையானதும் மிகச்சிறந்ததும் என கருதுவது நம் ஆசிரமத்தின் மாத வெளியீடான சரணாகதம் புத்தகத்தை தான். சரணாகதம் அதாவது இறைவனிடம் பூரண சரணாகதி அடைய வேண்டும் என்பதுதான் மனித பிறவி எடுத்ததன் முக்கிய நோக்கமாகும். அதற்கு நாம் எப்போதும் இறைவன் சிந்தனையில் இறைவன் நாமத்தை கூறிக்கொண்டு சரணாகதம் செய்ய வேண்டும். இத்தகைய சிறப்புமிக்க சரணாகதம் இந்த தலைப்பை சூட்டிய மாண்புமிகு நீதியரசர் ஜஸ்டிஸ் டி எஸ் அருணாச்சலம் மற்றும் ஸ்வர்கீய வித்வான் வே லக்ஷ்மணன் இருவருக்கும் நம் அன்பு கலந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இந்த சரணாகதம் புத்தகம் முதன் முதலில் வெளியான ஆண்டு மார்ச் 2002. இதன் முதல் தொகுப்பை வெளியிட்டவர் பகவான் திருவடிகளில் கலந்த மாண்புமிகு நீதியரசர் ஜஸ்டிஸ் டி எஸ் அருணாச்சலம் அவர்கள். 2002 முதல் 2007 ஜூன் வரை ஆசிரியராக இருந்து பகவானில் புகழ்பாடும் இந்த சஞ்சிகையை ஒவ்வொரு மாதமும் அயர்வில்லாமல் வெளிக்கொணர்ந்தார். ஆசிரியர் பணி அரும்பணி என்பர். அப்பணியை 2007 ஜூலை முதல் இன்று வரை பொறுப்பேற்று மிகச்சிறப்புடன் செய்து வரும் நம் பகவானின் அன்பிற்கு பாத்திரமான சுதாமா சகோதரிகளில் ஒருவரான அன்னை விஜயலட்சுமி அவர்களே இந்த தெய்வீக மனம் கமழும் நூலின் ஆசிரியர் ஆவார். இந்த நூலை அச்சிடும் பொறுப்பேற்றிருப்பவர் திரு ஆர் குமாரவேல், ராஜ் சிலக் பிரிண்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட். இப்புத்தகத்தில் பகவானுடன் பக்தர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், திருவண்ணாமலை யோகி ராம்சுரஸ்குமார் ஆசிரமத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் புகைப்படங்களுடனும், பகவானை பற்றி பக்தர்கள் எழுதிய கவிதைகள், பகவானின் பஜனை பாடல்கள் மற்றும் ஸ்தோத்திரங்கள், வெவ்வேறு ஊர்களில் நாடுகளில் உள்ள பகவானின் சமிதிகளில் நடைபெறும் விழாக்கள் புகைப்படங்களுடனும், சிறு குழந்தைகளுக்காக நம் தேவகி மாதாஜி அவர்களால் எழுதப்பட்ட பகவானின் வாழ்க்கை சரிதம் வண்ணப்படங்களுடனும், மகான்களின் பொன்மொழிகள் மற்றும் தத்துவங்கள் என பகவானை பற்றி அறிய வேண்டிய அனைத்து விஷயங்களும் அடங்கியுள்ளது. நம் தேவகி மாதாஜி அவர்கள் எப்போதும் கூறுவது போல், பகவானின் லீலைகளை படிக்கும் போதும் கேட்கும் போதும் நாமும் அந்த அனுபவத்தில் பங்கு பெற்றவர்களாய் உணர்கின்றோம், ஆனந்திக்கின்றோம். இந்த புத்தகத்தை படித்த அனைவரும் இந்த உண்மையை ஒப்புக்கொள்வர். ஒவ்வொரு லீலையும் பொருள் புதிந்ததாகும்.
பக்தர்களுக்கு ஏற்படும் இன்னல்களை களைய எப்படி அந்த பரம்பொருள் ஓடி வருகின்றது என்பது படிக்க படிக்க பரவசமூட்டும். ஒவ்வொரு லீலையிலும் பொதிந்துள்ள பாடத்தை நாம் புரிந்து கொண்டால் நாமும் அந்த பரமன் அருகே சென்றுவிடலாம். பகவானின் ஒவ்வொரு லீலையும் நம்மை இந்த உலக மாயையிலிருந்து மீட்டு பகவானிடம் ஐக்கியமடைய செய்யும். எனவே பகவான் பக்தர்கள் ஒவ்வொருவர் வீட்டிலும் இருக்க வேண்டிய புத்தகம் இது என்பது என் தாழ்மையான கருத்தாகும். இந்த புத்தகத்தை பெற விரும்பும் பக்தர்கள் திருவண்ணாமலையில் உள்ள நம் பகவான் யோகி ராம்சுரத்குமார் ஆசிரமத்தில் சந்தா பணம் செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டு சந்தா ₹300 மட்டுமே. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. இந்த நான்கு தெளிவுகளையும் சரணாகதம் உங்களுக்கு வழங்கும். இந்த புத்தகத்தை பற்றி உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செஷனில் உங்கள் கேள்விகளை பதிவிடவும். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. இந்த சரணாகதம்னு ஒரு மாத இதழ் March 2002 அப்படி அதுலேருந்து ரெகுலராக வந்துட்டுருக்கு. இந்த சரணாகதம் அப்படின்ற வெளியீடு யோகி ராம்சுரத்குமார் ஆசிரமத்தினுடைய வெளியீடு. இப்போது யோகி ராம்சுரத்குமார் பற்றியும் அவருடைய டீச்சிங்ஸ் பற்றியும் அவருடைய பெரிய லீலைகள் பற்றியும் நிறைய நிறைய மனிதர்களுக்கு தெரியறதில்லை. வந்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை. என்ன, யோகி ராம்சுரத்குமார் அவர் வாழ்ந்த நாட்களில் எந்த விதமான பப்ளிசிட்டியையும் அவர் விரும்பலை. யோகி ராம்சுரத்குமார் எனக்கு தெரிஞ்சவர்களும் அவர் தனக்கு உண்மைக்கு புறம்பாக எதையோ அல்லது மிகைப்படுத்தப்பட்ட செய்தியையோ வெளியிடுவதில் கொஞ்சம் கூட இஷ்டமில்லை. இதை எல்லோருக்கும் அவர் அறிவுறுத்தி கொண்டே இருந்தார். அதனால் அவரை பற்றி செய்திகள் ஊடகங்கள்லேயோ செய்தித்தாள்கள்லேயோ வர்றது ரொம்ப ரேராக தான் வரும், ரொம்ப ரேராக தான் வரும். அதனால் நிறைய பேருக்கு அவரை பற்றி தெரியாமலேயே இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் ஜஸ்டிஸ் அருணாச்சலம் 1995 வெளியிட்ட சிறப்பு மலருக்கு எல்லா வேலைகளையும் செய்தார். கட்டுரைகளையை கலெக்ட் பண்ணி அதெல்லாம் தொகுத்து அது ஒரு அழகான மலராக வெளியிடுவதற்கு அவருக்கு இந்த வெளியீட்டுக்கு உறுதுணையாக நின்றவர் வித்வான் வே லட்சுமணன். அவர் இரண்டு பேருமே பகவானிடம் ரொம்ப ரொம்ப பக்தி கொண்டவர்கள். அவர்கள் ரொம்ப அருமையான தரமான மலர் ஒன்றை 1995 சிறப்பு மலர் கொண்டு வந்தார்கள். அந்த சிறப்பு மலர் கொண்டு வந்ததற்கு பிறகு ஜஸ்டிஸ் அருணாச்சலத்திற்கு பகவானை பற்றிய செய்திகளை அறிவிக்க ஒரு மாத இதழோ வார இதழோ ஒன்றுக்கு அவசியம் ஆசிரமம் தயாரிக்க வேண்டும் என்பது ஒரு பெரிய அம்பிஷனாகவே இருந்தது. அதுக்கான வெவ்வேறு காரணங்களால் அதை தள்ளி போட்டு கொண்டே வந்து 2002 அவருடைய கனவு நனமாகியது. அந்த பேஸஸில் தான் இந்த சரணாகதம் அப்படின்ற இதழ் உருவாச்சு. இந்த சரணாகதம் அப்படின்னு இந்த டைட்டிலுக்கே வந்து எல்லாருக்கும் என்ன டைட்டில் வைக்கிறது அப்படின்னு டிபேட்டே நடந்தது. சில பேர் சொன்னார்கள் சுரத்தவாணி, அதாவது த வாய்ஸ் ஆஃப் சுரத்குமார் அப்படின்னு. ஆனால் கடைசியில் என்ன முடிவாச்சுன்னா பகவான் வந்து நமக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணது பக்தி மார்க்கம். அந்த பக்தி மார்க்கத்தில் சரணாகதி, அதை தான் பகவான் நமக்கு திருப்பி திருப்பி அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தார்.
இந்த பூரணமான சரணாகதி நடக்கும்போது பகவானோடு நம்ம ஒன்றிவிடும் அந்த பெரிய நிலையை அடைஞ்சிடுறோம். அதனால் சரணாகதி தான் நம்ம வந்து நம்மளுடைய இலக்காக இருக்க வேண்டும் அப்படின்னு பகவான் அடிக்கடி அட்வைஸ் பண்ணிட்டுருந்தார். அதனால் நம்ம வந்து அந்த சரணாகதம் அப்படின்ற அந்த கான்செப்டை வச்சு அதை வச்சே இந்த பத்திரிகை நடத்த வேண்டும் அப்படின்ட்டு ஜஸ்டிஸ் அருணாச்சலம் அவர்களும் வித்வான் லக்ஷ்மணன் அவர்களும் இந்த யோசனை முன்வைத்தார்கள். நாங்கள் எல்லோருமே அது ரொம்ப அருமையான எண்ணமாக இருந்ததால் எல்லாரும் அதை ஒப்புக்கொண்டோம். அதன்படி இந்த சரணாகதம் என்ற மாத சஞ்சிகை உருவாயிற்று. ஃபஸ்ட் இஷ்யூ மார்ச் 2002 இந்த உருவாச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாதம் கூட தொய்வில்லாமல் இத்தனை வருஷங்களாக அது நடந்துட்டுருக்கு. ஒரே ஒரு தடவை தான், அதாவது 2004 கும்பாபிஷேகம் நடந்தபோது ஜூன் ஜூலை ரெண்டு இஷ்யூஸையும் ஒன்றா சேர்த்து போட்டுது. என்ன, அப்போ வந்து கும்பாபிஷேக வேலைகள் நிறைய இருந்ததுனால அந்த மந்த் வந்து இஷ்யூ கொண்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மற்றபடி ஒரு மாதம் கூட தொய்வில்லாமல் இந்த இஷ்யூ, இந்த சஞ்சிகை வந்து ஒவ்வொரு மாதமும் நடந்து கொண்டே இருக்கின்றது. ஸோ அப்படி தான் இந்த சஞ்சிகை உருவாயிருக்கு. இந்த ஒரு மாதமும் விடாமல் இந்த COVID-19 பீரியடில் கூட ரொம்ப அதிகமான சிரமத்தின் பேரில் ஒவ்வொரு மாதமும் வெளியிடப்பட்டு வந்தது. பிரிண்டர்ஸ்க்கு ஏற்பட்ட ஒரு சிக்கலினால் கொஞ்சம் டிலே ஆகி வந்ததே தவிர ஒரு மாதமும் இது தடங்கள் இல்லாமல் இது தயாரிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இந்த பத்திரிகையினுடைய சாரம் என்ன என்றால், பகவானின் புகழ் பாடுவது. பகவானின் புகழ் பாடுவது என்ன, நம்ம நினச்சிக்கிறோம் ப்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு. ஆனால் புகழ்னா அந்த மாதிரி ஒரு நேரோ சென்ஸில் எடுத்துக்க வேண்டாம். அதாவது எது நடந்ததோ அதை எழுதினாலே அதுதான் புகழ். இப்போது பகவானுடைய அந்த போற்றி போற்றி எல்லாம் நம்ம சொல்கிறோம். நம்ம பகவான் மட்டும் இல்லை, எல்லா கடவுள்களுக்கும் போற்றி போற்றி இருக்குது. அதில் வந்து அவர்கள் ஏன் சந்தோஷப்படுறாள்னா அந்த உண்மையை அந்த போற்றி சொல்கிறது. கருணாகரனே போற்றி அப்படின்னா நிஜமாகவே கருணாகரனாக இருக்கிறத அது போற்றே பண்ணுறதுனால அது வந்து பிடிக்கிறது அவளுக்கு. மற்றபடி இந்த அவருடைய புகழ் பாடும் தான், அவர் வந்து என்னெல்லாம் நடத்தியிருக்கார், என்ன மாதிரி லீலையெல்லாம் நடத்தியிருக்கார், அவருடைய டீச்சிங்ஸ் என்ன, நமக்கு புரியும்படியாக நம்மளுடைய லெவலுக்கு வந்து அவர் வந்து பலவிதமான டீச்சிங்ஸை நமக்கு உணர்த்தியிருக்கார். அந்த டீச்சிங்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத ஒவ்வொரு மாதமும் எப்படியாவது அது கன்வே பண்ணிகிட்டே இருக்குது இந்த மேகசின். அதை படித்தா நமக்கு வந்து அவருடைய நிலையும் புரியும், நம்மளோட பக்தர்களான நம்முடைய நிலையும் புரியும். வாட் ஹேப்பன்ட் டு பகவான் ஹிம்செல்ஃப் இன் 1952 when he received the Deeksha from Swami Ramdas. In the glorious stage reach பண்ணணும் தான் அவர் நமக்கு தினந்தனும் சொல்லிகிட்டு இருந்தார். இதை ரீச் பண்ணுறதுக்கு தான் இந்த சரணாகதி அப்படின்ற அந்த நிலைமை நமக்கெல்லாம் வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சரணாகதம்ன்ற புக்கே ஆரம்பிச்சிருக்கு. இந்த படிக்கிறதுனால உங்களுக்கு ஒவ்வொரு வகையிலையும் பயன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள்னா இதை படிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன அனுபவம் ஏற்பட்டதோ அந்த அனுபவத்தை நீங்கள் தயவுசெய்து எழுதி அனுப்புங்க. நேற்று ஒரு அம்மாக்கிட்ட பேசிட்டுருந்தேன், அவங்க சொன்னாங்க ஒன்றா ரெண்டா தினம்தனும் எனக்கு இந்த அனுபவம் கிடச்சிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் நீங்கள் அதெல்லாம் எழுதி அனுப்புங்களேன்னு, எனக்கு டைமே இருக்கல அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்கக்கிட்ட என்ன சொன்னேன்னா, பகவான் என்கிட்ட என்ன சொன்னார்னா, ஹூவர் ரைட்ஸ் அபவுட் திஸ் பெக்கர் மை ஃபாதர் வில் ஹெல்ப் தன் அப்படின்னு சொன்னார். அதனால் நீங்கள் எல்லோரும் எப்போ பகவானுடைய அனுபவங்களை பற்றி அதை மிகைப்படுத்தவே வேண்டாம்,
என்ன நடந்ததுன்னு ஃபேக்சுவலாக எழுதினா போகிறோம். அந்த ஃபேக்சுவலாக எழுதினாலே அதுவே ரொம்ப பெரிய சமாச்சாரம், ரொம்ப பெரிய நியூஸு. அது வந்து நமக்கு எல்லா விதமான அனுகூலமும் தரும். யோகிராம் சுத்குமார், நம்ம ஆஷ்ரம் வெப்சைட் யோகிராம் சுத்குமார் ஆஷ்ரம் .org. இதை நம்ம லோட் பண்ணால் ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் செலெக்ஷன் இப்படி வரும். நம்ம அதில் இங்கிலீஷ் கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் நம்ம ஆஷ்ரம் வெப்சைட் லோட் ஆனப்புறம், இப்போ நம்ம சரணாகதம் புக்குக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆர் ரெனவல் இதை வந்து எப்படி ஆன்லைனில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம யோகிராம் சுத்குமார் ஆஷ்ரம் கான்ட்ரிபியூஷன் இந்த பட்டன் கிளிக் பண்ணணும். இந்த பேஜில் இதுதான் பேங்க் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் செய்யலாம். நேம், பிரான்ச், அக்கௌண்ட் நம்பர் மூணுமே இருக்குது. இதை வச்சு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஐஎஃப்எஸ்சி கீழே இருக்குது. ஒன்ஸ் இந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 300 ரூபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடித்தோடனே நம்ம ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் அண்ட் நம்ம நேம், அட்ரஸ், சரணாகதம் புக் ரெனுவல் ஆர் நியூ சப்ஸ்கிரிப்ஷன் இந்த டீட்டெயில்ஸ் போட்டு oerskttvm@gmail.com இந்த மெயில் ஐடிக்கு நம்ம இமெயில் அனுப்பணும். ஆஷ்ரம்லேருந்து நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் ரிசெப்ட் மெயில் வரும். இல்லை அப்படின்னா ஆன்லைனில் பே பண்ணணும் அப்படின்னா இங்கே கான்ட்ரிபியூட் டு அஸ் டொனேட் பட்டன் இருக்குது, இதை கிளிக் பண்ணணும். ஸோ இது வந்து SBI ஸ்டேட் பேங்க் கலெக்ட் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். இங்கே வந்து இந்த செக் பட்டன் ஐ ஹாவ் ரீட் அண்ட் அக்செப்டட் இதை செலக்ட் பண்ணி ப்ரொசீட் கொடுக்கணும். ஒன்ஸ் இப்படி கொடுத்தோன்னே நம்மளுக்கு வந்து பேமெண்ட் கேட்டகரி வரும். இந்த ட்ராப்டவுனில் மூணு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து சரணாகதம்னால மேகசின் சப்ஸ்கிரிப்ஷன் இதை செலக்ட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் இதை செலக்ட் பண்ணோன்னே ஃபார்ம் வரும், மேண்டட்டரி ஸ்டார் போட்டிருக்கோம், அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். பர்பஸில் பார்த்தோம்னா இங்கே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று சரணாகதம் சப்ஸ்கிரிப்ஷன் ஆனம் அண்ட் லைஃப் டேம். ஆனம் வந்து பார்த்தோம்னா ₹300, லைஃப் டேம் வந்து 2500. எல்லா பாக்ஸும் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் கொடுத்தோன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எனேபிள் ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான ஆப்ஷன். ஸோ இதை நம்ம ஆன்லைனில் பண்ணலாம், இல்லாட்டி அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மெயில் பண்ணாலும் சப்ஸ்கிரிப்ஷன் எனேபிள் ஆகிடும். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இல்லை உங்கள் டவுட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுங்க.